Hey guys, ellarkum vanakkam and namaskaram. Welcome back to my channel Tamil Travel Vlogger. Nama ippa enga irukku nu kettinga Assam manlathile irukkira oru famous ana temple la Kamakhya temple nu solittu anga da vandirukkum. Idu oru different ana oru temple la indha video da naam kuda share pannikka pora. Vaanga video ku lara pola. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 தாங்க ஆகுது. இப்போ தான் ஒவ்வொரு கடையாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் வந்துட்டு கொஞ்சம் நேரமாக வரணும்னு நினச்சோம், பட்டு டைம் ஆகிடுச்சிங்க. ஏன்னா கேப் நமக்கு வந்து கிடைக்கல. அப்படியே போயிட்டுருக்குறோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் 3 மணி 4 அந்த மாதிரி டைமில் வரணுங்களாமா. நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா 6:30 மேலே தான் வந்திருக்கோம். பயங்கரமான க்ரௌடுங்க. பார்க்கலாம், இல்லாட்டி சாப்பிட்டு வந்து பார்க்கலாம். காமாக்கியா வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இங்கே வந்துட்டு 2 ஹோட்டல் இருக்குங்க. ஒன்று வந்து ஹைதராபாத் கிச்சன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்னபூர்ணாங்க. ஹைதராபாத் கிச்சன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பட் இங்கே இருக்கிற அன்னபூர்ணா வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம சாப்பிட்லாங்க. தோசை 70 ரூபா, ஊத்தாப்பம் 90 ரூபா அந்த மாதிரி. பட் இங்கே அது வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அது மட்டும் இல்லை, அதெல்லாம் சாரி, இங்கே கிடைக்கிறதே கஷ்டம். விலையெல்லாம் பார்த்தா சாப்பிட முடியாது. நாங்கள் வந்துட்டு ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோன்னே எங்கள் நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா நாங்கள் பூரி சப்பாத்தி இந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, இங்கே வந்து அப்படியே சட்னி சாம்பாரோட ஒரு தோசை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் சாப்பிட்ட அந்த ஃபீல் இருக்குங்க. கண்டிப்பாக காமாக்கியா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னபூர்ணா, அதுக்கப்புறம் ஹைதராபாத் கிச்சன். காமாக்கியா டெம்பிள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த மாதிரி கடை இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு உண்டானது. இதெல்லாம் வந்து உள்ளே சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். இங்கே இருக்கிற பூஜா முறை எதுவுமே நமக்கு ஒன்றுமே புரியலைங்க, பட் எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க அது மட்டும் தெரியுது. செம்ம க்ரௌடுங்க, உண்மையை சொல்லணும்னா வேற லெவலில் இருக்குது க்ரௌடு. இங்க காமாக்கியா வந்தீங்கன்னா இந்த ஸ்வீட்ஸ் அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பூஜா பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே போகணுங்க. இதெல்லாம் வாங்கினீங்கன்னா இங்க செப்பல் விட்டுக்கலாம். அப்படியே நாம வந்து இதெல்லாம் வாங்கிட்டு உள்ள போகலாங்க. ₹500 பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க. எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் உள்ளே வரைக்கும் நிற்கிறாங்க. எவ்வளோ தூரம் உள்ளே, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரிலிங்க. பட் நம்ம வந்து இன்னும் இங்கேயே இருக்கோம், பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தமிழுங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க விருதுநகர்லேருந்து. ஃப்ரண்ட்டில் கவுண்டர் இருக்கிற வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். பயங்கரமான க்ரௌடுங்க. நமக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 300 பேருக்கு மேலே நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து 200 பேருக்கு தான். அப்புறம் ஆடு சூப்பராக இருக்கு இல்லைங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆடு. அப்புறம் 200 பேருக்கு தான் வந்து இப்போ டிக்கெட் கொடுப்பாங்களாமா, பார்க்கலாங்க. நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போங்க. எப்படி டிக்கெட் கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா கிளம்பலாங்க. நாம் இப்போ காமாக்கியா தேவி டெம்பிளில் இருக்கேங்க. இந்த காமாக்கியா தேவியோட ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான். காமாக்கியா டெம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அசாம் மாநிலத்தில் இருக்கிற கவுகாத்தியிலேருந்து 6 கிலோமீட்டருங்க, ரயில்வே ஸ்டேஷன் கவுகாத்தியிலேருந்து. அதே மாதிரி காமாக்கியா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருது. இந்த டெம்பிள் வந்துட்டு பிரம்மபுத்திரா நதி கரையில் வந்துட்டு மலை மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான டெம்பிள்ங்க. 51 சக்தி பீடங்களில் முக்கியமான கோவில் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 51 சக்தி பீடங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா,
பார்வதி தேவி வந்துட்டு சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு ரொம்ப நாள் தவம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து பார்வதியோட அப்பா அதாவது தட்சனுக்கு வந்து அது வந்து பிடிக்காமல் போகிறதுனால வந்துட்டு அவர் ஒரு யாகம் நடத்துகிறாருங்க. தட்சன் யாகம் நடத்தும்போது வந்துட்டு சிவபெருமானை அழைக்காமல் யாகம் நடத்துறதுனால அம்மனுக்கு வந்து கோபம் வந்துடுதுங்க, நம்ம பார்வதி தேவிக்கு வந்து கோபம் வந்துடுது. அப்போ வந்து அந்த யாக குண்டத்தில் போய் அவங்க வந்து இறங்கிடுறாங்க. அப்படி இறங்கும்போது அவங்க வந்து இறந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு சிவபெருமான் போய் பார்க்கும்போது அவங்க வந்து எரிஞ்ச நிலையில் முழுசாக எரிஞ்ச நிலையில் இருக்கிறதுனால வந்து அந்த உடம்பை வந்து தூக்கி வீசிடுறாரு கோபத்தில். அப்படி வீசும்போது வந்துட்டு அது வந்து 51 பாகங்களாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல விழுந்துருது. அதில் முக்கியமான யோனி அதாவது பெண்ணுடைய உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுதான் இந்த கோவிலில் வந்துட்டு தெய்வமாக வழிபாடு செய்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான கோவிலுக்கு தான் நாம் வந்து வந்திருக்கோம். காமாக்கியா அப்படிங்கிறது வந்துட்டு மதர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு தான் நாம் இப்போ சொல்லி இதுவெல்லாம் வந்துட்டு நேர்ச்சி இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருவாங்கங்க. இதையெல்லாம் வந்துட்டு இங்கே பலி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இங்கே இருக்கிற ஆடு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த கோயிலோட அமைப்பு இதுதாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த கோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்துட்டு வருஷத்தில் 3 நாள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. பெண்களுக்கு எப்படி பீரியட் நடக்குதோ அந்த மாதிரி வந்து இந்த அம்மனுக்கும் வந்துட்டு வருஷத்தில் 3 நாள் வந்துட்டு பீரியட் அப்படிங்கிற ஒரு டைம் வருங்களாமாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த கோவிலை முழுசாக வந்து மூடிடுவாங்க, யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, பூஜாரியாக இருக்கட்டும் யாருமே. அந்த 3 நாளைக்கு அப்புறம்தான் வந்துட்டு இந்த கோவிலுக்குள்ளார போய் அவங்க பூஜை சடங்கு எல்லாமே வந்து செய்வாங்களாமாங்க. இந்த கோவிலோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தாந்திரிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையில் வந்துட்டு இந்த கோவிலில் வழிபாடு நடக்குதுங்க, அதாவது பூஜைகள் எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காமாக்கியா டெம்பிளோட குளங்க. எல்லா ஊர்லேயும் குளம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதோட கோவில் குளம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து கிளம்பிட்டோம், வந்து போகலாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளால் சுவாமியை பார்க்க முடியல அப்படிங்கிறதான் ஒரு சின்ன வருத்தம். சரி, க்ரௌட் அதிகமாக இருக்குது, 12 மணிக்கு மேலே அது ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. காலையில் 7 மணிக்கு போனது இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் உள்ளே விடலை. நம்ம போனால் எப்படியும் நைட் ஆகிடுங்க, அதனால் நம்ம கிளம்பலாம். ஏ காய்ஸ், அவ்வளோதான், நம்ம வந்து டெம்பிள்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான், சாரி ரூமுக்கு போகணுங்க. ஏ காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் வீட்டுக்கிட்ட இருந்து டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் செஞ்சு பாய். மார்னிங் நாங்கள் கேபில் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாகியாக இருந்ததுங்க, ஒன்றுமே தெரியல. இப்போ பாருங்கள், அந்த மலையில் நாம் வந்து இறங்கி போயிட்டுருக்கோம், காமாக்கியா டெம்பிள்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கோம். 2 2-வீலர் நம்ம வந்து ரேப்பிடோவில் புக் பண்ணி நம்ம இப்போ இறங்கி போயிட்டுருக்குறோங்க.